example 3, page number 212. Very, very, very important question. PQ is a chord of length 8 cm of a circle of radius 5 cm. So, it is circle 5 cm radius, O center. That is PQ is a chord. Chord is a circle. This is 2 points touch the line segment. The line segment joining any 2 points in a circle. So, PQ is a chord. Okay? The tangents, and the chord of length is 8 cm. Okay? The tangents at P and Q intersect at a point T. So, in the P is a tangent, a point touch the line. Q is a tangent, varcha, they will meet at an external point P. Puriyada, eppome external point le circle irukum solluvanga. Ipo enna solliranga, inda chord oda points la tangent varakkiren thirumbi sollittu adu T la meet avurudhu appadina adu external point nu artham. Ena external point la inda rendu tangents varakka mudiyum thirupi solliranga. Okay va? So see the figure. Find the length TP. The TP length kekkranga. The tangent length irukkiya kekkranga. The TP length, the TQ length rendume onnu da. Because external point la irundhu rendu tangents varaikala rendume equal length a irukku. So TP kettaalum seri TQ kettaalum same answer tha, same procedure tha. So the chord length 8 cm, so the circle oda radius 5 cm. So first step namma vandu OT a join pannipom. Okay va? OT a join panni adu inda chord PQ a meet pandra point R nu eduthupom. Seriya? Idhu dhaan first step. OT a join பண்ணுவோம் அது அந்த chord PQ மீட் பண்ற பாயிண்ட் R னு எடுத்துப்போம் இந்த டோட்டல் 8 cm ஓகே வா இது வந்து 5 cm ரேடியஸ் சோ OT ஐ ஜாயின் பண்ணுங்க அது அந்த chord ஓட மீட் பண்ற பாயிண்ட் R னு மார்க் பண்ணிக்கோங்க இவ்ளோ மார்க் பண்ணி ஃபிகரை காப்பி பண்ணிக்கோங்க இந்த TP கண்டுபிடிச்சா நம்ம எய்ம் ஐ அம் யூசிங் எ டிஃபரண்ட் அப்ரோச் லிட்டில் டிஃபரண்ட் அப்ரோச் ஃப்ரம் திஸ் டெக்ஸ்ட் புக் ஓகே வா கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணிருக்கேன் சோ இஃப் யூ ஃபீல் திஸ் இஸ் ஈஸி யூ கேன் ஃபாலோ திஸ் அதர்வைஸ் யூ கேன் ஃபாலோ தி வீடியோ ஓகே இட்ஸ் அப் டு யூ So I have drawn the figure over here. அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் OT join பண்ணி ஆறில் மீட் ஆயிருக்கு ஸோ ஜாயின் ஓடி லெட் இட் இன்டர்செக்ட் பிக்யூ அட் ஆர் ஓகே ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே T is an external point and from the external point I can draw two tangents TP and TQ both will be of equal length. Thana. So this forms an isosceles triangle as the two sides are equal. So first I will start with that. Okay. Since T is an external point சர்க்கிளை வச்சு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல ரெண்டு டேஞ்சன்ஸ் வரைக்கலாம் ஸோ அந்த ரெண்டு டேஞ்சன்ஸ் லென்த்தும் என்னவா இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் இது நம்மளோட தியரம் சொல்றது லென்த் ஆஃப் டூ டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃபார்ம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டு சர்க்கிளா ஈக்குவல் ஸோ ரெண்டு டேஞ்சன்ஸ் ஈக்குவல்னா ரெண்டு டேஞ்சன்ஸ் ஈக்குவல்னு சொல்லியாரு ஸோ ரெண்டு சைட்ஸ் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தால் ரெண்டு சைட்ஸ் ஸோ எப்பெல்லாம் ரெண்டு சைட்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருக்கோ அப்போ அந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லலாம் நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஓகேவா தேர்ஃபோர் Triangle TPQ is an isosceles triangle. Example 2 லே நம்ம இந்த இது பார்த்தோம் தானா இல்லையா ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவோம் அதில் இதில் வேற மாதிரி அப்ரோச் பண்ண போகும் ஸோ ட்ரையாங்கிள் டிபிக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லியிருந்தாச்சு இது எதுக்கு சொன்னேன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு இன்னும் அடுத்த ஒரு ப்ரூஃப் ரிசல்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம் சரியா ஒன்று வந்து டேஞ்சன்ஸ் லென்த் ஈக்குவல் அது வந்து ட்ரையாங்கிளோட சைட்ஸாகவும் வரனால ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலான ஐசோசெலஸ் ஆகிடுது செகண்ட் அப்ரோச் என்னென்னா இந்த ஓடி ஓடி என்ன சென்டர்லேருந்து நம்ம வந்து டேஞ்சன்டோட அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது நான் வந்து ஆல்ரெடி ப்ரூஃப் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் திஸ் ஓடி லைஸ் ஆர் த சென்டர் லைஸ் ஆன் த பர்பண்டிகுலர் ஆங்கிள் பை செக்டர் ஆஃப் திஸ் ஆங்கிள் இந்த ரெண்டு டேஞ்சன்ஸுக்கு இடையில ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு டேஞ்சன்ஸ்க்கு இடையில ஆங்கிள் இது இது இந்த ஆங்கிளை ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோட இந்த லைன் இந்த சென்டர் லைன் வந்து இந்த ரெண்டு ஹோல் ஆங்கிள் டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் தட் மீன்ஸ் திஸ் லைன் இஸ் அ ஆங்குலார் பை செக்டர் ஆஃப் திஸ் ஆங்கிள் இந்த ரெண்டு டேஞ்சன்ஸ்க்கு இடையில ஆங்கிளை டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோட சென்ட்ரல் ஆங்கிள் ஓகேவா ஸோ திஸ் ஓடி இஸ் அ ஆங்குலா பைசெக்டா தானா ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரூஃப்ல நான் சொல்லும்போது சிபிசிடி ரெண்டு சிபிசிடியே சொல்லியிருந்தேன் ஒரு சிபிசிடி மட்டும் உங்களுக்கு போரும் பேஜ் நம்பர் 211 பாருங்க ஒரு சிபிசிடி தான் எனக்கு இந்த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ்க்கு தேவை இன்னொன்று நான் இங்கே சொல்லியிருந்தேன் இங்கே வந்து ஆங்கிள் ஓபிக்யூ ஈக்குவல் டு ஓபியா இங்கே பாருங்க ஓபிக்யூ ஓபிக்யூனா இந்த ஆங்கிள் ஓபிக்யூ இந்த ஆங்கிளும்
ஓபியான இந்த கீழாங்கிள் இது ரெண்டும் ஈக்குவல் இதுவும் ஒரு சிபிசிடி ஓகேவா அதே நான் நோட் பண்ணிக்க சொன்னேன் தேர்ஃபோர் ஓபி இஸ் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் கியூபிஆர் தட் இஸ் த சென்டர் லைஸ் ஆன் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த டூ டேஞ்சன்ஸ் அந்த ரிசல்ட் தான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதுனா என்ன ஒன்றுமே கிடையாது இந்த சென்டர் லைன் வந்து இந்த ரெண்டு டேஞ்சன்ஸ் கிடையாது ஆங்கிளை டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும் அப்படின்னா இந்த சென்டர் லைன் இஸ் கால் த ஆங்குலார் பைசெக்டர் தானே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்க போகிறோம் Since OT is the angular bisector of angle PTQ. இந்த பெரிய ஆங்கிள் இருக்குல்லையே ரெண்டு டேஞ்சன்ஸ் கிடையாது ஆங்கிள் அந்த ஆங்கிளை டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுற லைனுக்கு பேர் என்ன ஆங்குலார் பைசெக்டர் ஸோ இந்த லைன் ஆங்குலார் பைசெக்டராக இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளில் ஆங்குலார் பைசெக்டரும் ஆல்டிடியூடும் சேம் தான் ஆங்குலார் பைசெக்டர் அண்ட் ஆல்டிடியூட் ஆர் த சேம் லைன் ஐசோசிலஸ்க்கு மட்டுமான ப்ராப்பர்ட்டி இது ஆங்குலார் பைசெக்டரும் அதே மாதிரி அந்த ஆல்டிடியூடும் சேம் ஆல்டிடியூட்னா பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி லைனும் சேமாக இருக்கும் ஸோ ஓட்டி ஆங்குலார் பைசெக்டராக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ த ஆல்டிடியூட் ஃபார் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் TPQ சரியா ஸோ இது வந்தால் தான் அடுத்த ரிசல்ட்டுக்கு போக முடியும் புரியுதா ஸோ ஃபஸ்ட்டு ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் தான் சொன்னோம் இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் ஐசோசிலஸ் இப்போ ஐசோசிலஸில் இந்த ஓட்டி வந்து ஆங்குலார் பைசெக்டராக இருக்குது ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளுக்கு ஆங்குலார் பைசெக்டரும் பர்பண்டிகுலரும் ஒன்று தான் ஆங்குலார் பைசெக்டர் அண்ட் ஆல்டிடியூட் அந்த சேம் ஆல்டிடியூட்னா பர்பண்டிகுலர் அப்படின்னா என்ன மீனிங் இதுதான் ஆங்குலார் பைசெக்டர் இதுதான் ஆல்டிடியூட் அப்படின்னா இது எவ்வளோ 90 டிகிரி இதுதான் ஆல்டிடியூட்னா இது வந்து 90 டிகிரி இந்த 90 டிகிரி கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ பேசணும் ஸோ ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளில் ஆல்டிடியூட் அண்ட் த ஆங்குலார் பைசெக்டர் ஆர் த சேம் புரிஞ்சுதா ஸோ சென்டர் லைன் வந்து ஆங்குலார் பைசெக்டர் ஐசோசிலஸுக்கு ஆங்குலார் பைசெக்டரே தான் ஆல்டிடியூடாகவும் இருக்கும் ஸோ இது ஆல்டிடியூட் இது ஆல்டிடியூட் இந்த இடத்துல 90 டிகிரி வந்துடுது புரியறதா தேர்ஃபோர் இது ரெண்டுமே சேமானதுல வாட் கேன் ஐ சே தேர்ஃபோர் ஆங்கிள் ORP இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இந்த உள்ளே இருக்கிற ஆங்கிள் ORP ஈக்குவல் டு 90 டிகிரி இதுவும் 90 தான் எனக்கு இது மட்டும் போதும் ஸோ ORP 90 டிகிரின்னு எழுதி வச்சுக்கிட்டேன் சரியா இதுலேருந்து ORP 90 டிகிரி சொல்லியாச்சு அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போது இது சென்டர் இது ஒரு கார்டு தானா இப்போ இன்னொரு ப்ரூஃப் நம்ம படிச்சிருக்கோம் நைன்த்தில் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் அ சென்டர் டு எ கார்ட் பைசெக்ட் இந்த கார்டு ஞாபகம் இருக்கா இந்த பர்பண்டிகுலர் சென்டர்லேருந்து ஒரு கார்டுக்கு பர்பண்டிகுலர் வச்சா அது இந்த கார்டை வந்து பைசெக்ட் பண்ணும் டூ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும் ஸோ டோட்டல் இது 8 இருக்கிறனால இங்கே பர்பண்டிகுலர் வந்ததுனால இது 4 இது 4 புரியுதா ஸோ டோட்டல் தான் தெரியும் இந்த மேலே இருக்க போர்ஷன் தெரியாது அதுக்கு பர்பண்டிகுலர் வந்ததுனால எனக்கு இது 4 சொல்லலாம் பிகாஸ் சென்டர்லேருந்து ஒரு கோடுக்கு பர்பண்டிகுலர் வச்சா இட் வில் பைசெக்ட் வாட் கேன் ஐ சே அந்த பிக்யூங்கிறது வந்து பாதி பாதியாக டிவைட் ஆகும் ஸோ பிஆர் ஈக்குவல் டு 8/2 4 சென்டிமீட்டர் சரியா ஸோ இந்த பிஆர் எனக்கு என்ன கிடச்சிது இந்த பிஆர் வந்து 4 சென்டிமீட்டர் தான் கிடச்சிருக்கு சரியா ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிளில் இது 4 இது 5 இந்த ஓஆர் மட்டும் எனக்கு தெரியாது ஈஸியாக பைத்தகோரஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா ஸோ டோட்டல் 8 தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இது பர்பண்டிகுலர் இப்போ தான் ப்ரூவ் பண்ணேன் பிகாஸ் ஆல்டிடியூடும் ஆங்குலார் பைசெக்டரும் சேம் தான் ஐசோசிலஸ்க்கு ஸோ இது 90 டிகிரி ஆனதுனால இந்த சென்டர்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் நான் கார்டுக்கு வரைக்கிறேன் ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த கார்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும் ஸோ இது 4 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு ஸோ நவ் இட்ஸ் அ ரைட் ட்ரையாங்கிள் வித் 2 சைட்ஸ் நோன் 1 இஸ் அன்னோன் ஸோ ஐ கேன் ஃபைண்ட் இட் யூசிங் பைத்தகோரஸ் ஸோ அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் ஓகேவா தேர்ஃபோர் இன் ரைட் ட்ரையாங்கிள் OPR or ORP hypotenuse square OP square equal to OR square plus PR square so OP square na 5 square is equal to OR square theriyadu plus PR square 4 square the 4 kandupidicha da substitute panna mudiyum seriya now OR square equal to enna 25 minus
16. Okay, va? OR square inge irukatam. In the plus post kaya pona minus. Okay, so 25 minus 16. So, OR square equal to 9. Which gives OR equal to 3 cm. Plus or minus 3 varam. Adhila enakku measurement. It is a value. Oru length of a side which is only positive. So, 3 cm. Okay, va? So, enakku idhuvum kadachirudhu 3 cm. Chariya? So, 4, 5, 3. Ellame kadachirudhu. Chariya? 3 me aayachu. இப்ப என்னோட எய்ம் வந்து டிபி கண்டுபிடிக்கிறது தான் சரியா சோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிள் தெரியறதா இந்த டிபி ஓ இருக்குல்லையா இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இங்கே இருந்துதான் அந்த டெக்ஸ்ட்ல இதோடும் என்னோட ப்ரூஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சரியா சோ இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா பிஆர்ஓ இந்த ரெண்டு பெரிய ட்ரையாங்கிள் இந்த குட்டி ட்ரையாங்கிள் இது ரெண்டுக்கும் நான் சிமிலாரிட்டி எழுத போறேன் சரியா தே மைட் ஹேவ் ஃபவுண்ட் அவுட் சிமிலாரிட்டி ஃபார் டிஃப்ரெண்ட் ஐ ஆம் ஃபைண்டிங் ஃபார் டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ திஸ் பிக் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ஸ்மால் ட்ரையாங்கிள் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் அ சிமிலாரிட்டி ஓகேவா த ட்ரையாங்கிள்ஸ் பிஓஆர் அண்ட் டிஓபி சரியா ட்ரையாங்கிள் பிஓஆர் அண்ட் டிஓபி இந்த பெரிஷம் சின்னது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் ட்ரையாங்கிள் பிஓஆர் குட்டி ட்ரையாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் டிஓபி அந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் பாருங்கள் பிஓஆர்லேயும் ஆங்கிள் ஓ இருக்குது அதே மாதிரி டிஓபிலேயும் ஆங்கிள் ஓ இருக்குது இந்த ஆங்கிள் ஓ ரெண்டுலேயும் காமனாக இருக்குது தானா இந்த ஆங்கிள் ஓ வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது ஸோ ஐ கேன் ரைட் தட் அஸ் காமன் ஸோ அதை எப்படி போடுவேன் இதில் ஆங்கிள் பிஓஆர் பெரிஷில் ஆங்கிள் டிஓபி நடுவில் அந்த ஓ லெட்டர் வரணும் சரியா ஆங்கிள் பிஓஆர் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஓபி காமன் ரெண்டுலேயுமே ஆங்கிள் ஓ காமனாக இருக்குது ஓங்கிற ஓட்டெக்ஸ் ரெண்டுலே இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள் இந்த குட்டி ட்ரையாங்கிளே ஒரு 90 டிகிரி இருக்குது பெரிஷியில் ஒரு 90 பெரிஷியில் ஒரு 90 எங்கே வருது இங்கே என்னனால பிகாஸ் ஓபிங்கிறது ரேடியஸ் டிபிங்கிறது டான்ஜென்ட் ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டான்ஜென்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் அப்போ இங்கே ஒரு 90 அப்போ பெரிய ட்ரையாங்கிளே ஒரு 90 டிகிரி குட்டி ட்ரையாங்கிளே ஒரு 90 டிகிரி இங்கே இருக்குது தானா ஓகேவா ஸோ பெரிய ட்ரையாங்கிளே குட்டி ட்ரையாங்கிளே ஓரோ ஆங்கிள் ஈக்குவல் ஈக்குவல் டு 90 ஸோ ஹவு கேன் ஐ நேம் திஸ் பிஆர்ஓ ஓகேவா செகண்ட் ஒன் வந்து PRO is equal to, பெரிஷில் அதுக்கு பேர் என்ன TPO equal to 90 டிகிரி இது எப்படி வந்தது எனக்கு இதுக்கு ரீசன் என்ன இதுக்கு ரீசன் வந்து OP perpendicular to TP இதுதான் ரீசன் ஓகேவா பிகாஸ் ரேடியஸ் பர்பண்டிகுலர் டு டான்ஜென்ட் ஆனதால பெரிய ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் 90 சின்னதில் ஆல்ரெடி நம்ம 90 டிகிரி கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் பிகாஸ் ஆல்டிடியூடும் ஆங்கிள் ஆஃப் எஸ்ட்டும் சேர்ந்து பெரிஷியில் எப்படி இது 90 வந்தது பிகாஸ் ரேடியஸ் டான்ஜென்ட் பர்பண்டிகுலர் ஸோ அதனால இங்கே வந்து 90 ஸோ ரெண்டுலே ஒரு 90 இப்போ இதில் ஒரு ஆங்கிளும் சேமாக இருக்கா இந்த ட்ரையாங்கிளில் ஒரு செட் ஆஃப் ஆங்கிள்ஸும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இன்னொரு செட் ஆஃப் ஆங்கிள்ஸும் சேமானால பை ஏஏ சிமிலாரிட்டி தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் கான்க்ளூஷன்ஸ் கிடையாது சிமிலர் எழுதுறேன் சரியா ஸோ வாட் கேன் ஐ ரைட் நவ் பை தெர்ஃபோர் ட்ரையாங்கிள் பிஓஆர் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஓபி அக்கார்டிங் டு என்ன ஏஏ சிமிலாரிட்டி பிகாஸ் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஆங்கிளை பற்றி நான் பேசியாச்சு ஸோ ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால மூணாவது ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் அதனால சிமிலர்னு சொல்லலாம் சரியா நவ் சிமிலருக்கு என்ன ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் இருந்தால் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னவா இருக்கும் ப்ரப்போர்ஷனல் தானா ஸோ நான் அதை எழுத போகிறேன் ஓகேவா தேர்ஃபோர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் ஓகேவா கான்க்ரூவன்ஸ்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஆனால் இதில் அப்படி கிடையாது ப்ரப்போர்ஷனாக தான் இருக்கும் சரியா நம்ம சிமிலாரிட்டி இந்த வருஷம் படித்தோம் அந்த கான்செப்ட் தான் சரியா இதாவது இதை பார்த்தே நம்ம எழுதிடலாம் சரியா பிஓ பை இதில் பிஓனா ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் அப்போ இதில் என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் டிஓ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஓஆர் செகண்ட் அண்ட் தேர்டு ஸோ இங்கே ஓபி ஓஆர் பை ஓபி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுத்துக்கலாம் பிஆர் அப்போ இங்கே ஃபஸ்ட்டும் தேர்டும் என்ன டிபி பிஆர் பை டிபி அவ்வளோதான் இது குட்டி ட்ரையாங்கிள் இது பெரிய ட்ரையாங்கிள் அந்த பேரை பார்த்தே ஆர்டர் எடுத்துக்க வேண்டியதா பிஓ எடுத்தானா டிஓ அடுத்தது இங்கே ஓஆர் எடுத்தானா செகண்ட் அண்ட் தேர்டு எடுத்தால் இங்கேயும் செகண்ட் அண்ட் தேர்டு ஓஆர் பை ஓபி இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஃபஸ்ட்டும் தேர்டு எடுத்தால் இங்கேயும் ஃபஸ்ட்டும் தேர்டு சரியா இப்போ படத்தை பாருங்கள் பிஓ பை டிஓ இப்போது பிஓ எங்கே இருக்குது இங்கே இருக்குது T
டிஓ இங்கே இருக்குது, நமக்கு டிஓ தெரியுமா? தெரியாது. ஸோ இந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம், பிகாஸ் பிஓவே டிஓவில் டிஓ தெரியாது. ஸோ எனக்கு இந்த நான் ஏதாவது ரெண்டு தெரிஞ்சால் அதை யூஸ், மூணு தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணி இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம், அதுதான் என்னுடைய எய்ம். அடுத்தது ஓஆர், இந்த டிஓ தெரியாதனால இந்த ரேஷியோவே எனக்கு வேண்டாம். அடுத்து ஓஆர் பை ஓபி, பாருங்கள் ஓஆர் 3 சென்டிமீட்டர் தெரியும், ஓபி 5 சென்டிமீட்டர் தெரியும், அப்போ அந்த ரேஷியோ இருக்கட்டும். அடுத்து பிஆர் பை டிபி, பிஆர் என்ன, பிஆர் வந்து 4 சென்டிமீட்டர், நம்ம பைசெக்ட்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பை டிபி, டிபி தானே எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மூணு தெரியும், டிபி தெரியாது. ஸோ இதை ரெண்டே ரிலேட் பண்ணால் எனக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் என்ன கிடைக்கும், ஓஆர், ஓஆர் வந்து 3 நம்ம பைத்தகோரஸ் வச்சு கண்டுபிடிச்சோம், டிவைடட் பை ஓபிங்கிற சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், பிஆர் வந்து 4 சென்டிமீட்டர் நம்ம பைசெக்ட் ஆகும் சொல்லி கண்டுபிடிச்சோம், பை டிபி, டிபி தான் நான் கண்டுபிடிக்கணும். தேர்ஃபார் 3TP, cross multiply பண்ணால் 3TP equal to 5 × 4, 20, ஓகேவா? Therefore, TP equal to என்ன, 20 by 3 centimeter. This is what they are asking, what is the length of TP? இந்த TP length கேட்டாலும் TQ கேட்டாலும் same தான், because external point is ரெண்டு டேஞ்சன்ஸ்க்கு ஈக்குவல் லென்த் தான் இருக்கும். Therefore, TP equal to TQ equal to 20 by 3 centimeter. ஓகேவா? That's all the proof for this question. இதில் வந்து ஜஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி எடுக்கிறதுலாம் டிஃப்ரென்ஸ் எனக்கும் டெக்ஸ்ட்டுக்கும், மிச்சதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான். ஆனால் ரீசன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய, இந்த ரீசனிங் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, எப்படி 90 டிகிரி வந்தது, அது மாதிரி 90 டிகிரி ஆனதுனால இது எப்படி 4 சென்டிமீட்டர், அதெல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அது பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது, முதல்ல ஐசோசிலஸ், ஐசோசிலஸ் இந்த ஆங்குலா பைசெக்டர், ஆங்குலா பைசெக்டர் ஆல்டிடியூட், ஸோ அது 90 டிகிரி, அதுலேருந்து இந்த இதை கண்டுபிடிச்சிருந்தேன். அப்புறம் வந்து பர்பெண்டிகுலர்லேருந்து கோடு, சென்டர்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் கார்டுக்கு வரைச்சா ஈக்குவலாக இருக்கும், ஸோ 4 கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கில் பைத்தகோரஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருந்தேன். அப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ரெண்டு ஆங்கிள் காமன், இது வந்து காமன், இன்னொரு 90, அது ஏஏ சிமிலாரிட்டி இருக்கிறதுனால சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் எழுதினேன். அது மூணு செட்டில் ஒரு செட் எனக்கு யூஸே ஆகலை, மிச்ச ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணோன்னு எனக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிது. ஓகே, தட்ஸ் ஆல்.